Pangong Lake. Pangong Lake, Pangong Lake. It's bluish green. Sunlight padukapodan and the bluish green ungalukku theriyum. நாங்கள் பேங்காங் லேக் போயிட்டுருக்கோம். பேங்காங் லேக் பார்த்தீங்கன்னா லேக் சிட்டிலேருந்து நீங்கள் போகலாம், இல்லைனா நூப்ரா வேலி அங்கேருந்தும் நீங்கள் போகலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours ட்ராவல் பண்ணணும். எவ்ரி 1 hour லேண்ட்ஸ்கேப் மாறிட்டே இருக்கும். ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், மவுண்டெயின்ஸ் இருக்கும், ஸ்னோ கேப் மவுண்டெயின்ஸ் இருக்கும், ரிவர்ஸ் போயிட்டுருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் லடாக். அதில் நாங்கள் இப்போது பேங்காங் லேக் பார்க்க போயிட்டுருக்கோம் த்ரூ நூப்ரா வேலி. போக போக லேண்ட்ஸ்கேப் மாறி ஸ்னோ கேப்ஸ் மவுண்டெயின்ஸ் பார்க்க ஆரம்பித்தோம். வெதரும் ரொம்ப மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 5 degrees வெதர் போனதுனால சில்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. டவுன் ஜாக்கெட்ஸ், க்ளவுஸ், பூட்ஸ் இதெல்லாம் போடலன்னா ரொம்ப கஷ்டம். சவுத் இந்தியாவிலேருந்து நாங்கள் வர்றதுனால அந்த வெதருக்கு செட் ஆக கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. ஆல்டிடியூட் அதிகமாக அதிகமாக ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிறத நாங்கள் நல்லாவே உணர்ந்தோம். டிரைவர் நாங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வந்தார். மலை உச்சி ஆல்டிடியூட் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போனோன்னு பேசக்கூடாது, எனர்ஜி வேஸ்ட் ஆகும், ஸோ ரொம்ப எக்ஸர்ட் பண்ணாதீங்க, ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கிறேன்னு அங்கங்கே போகாதீங்க அப்படின்னு நல்லா அட்வைஸ் பண்ணார். அந்த அட்வைஸை நாங்கள் கொஞ்சம் கேட்டு நடந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நீங்களும் அந்த மாதிரி ட்ரிப் போகிறீங்க, ஹை ஆல்டிடியூட் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக போகணும். யூ கேன் டேக் மெடிசன்ஸ். நீங்கள் கொஞ்சம் சுற்றிட்டு இருக்கிறதும் ஓடுறதும் அவாய்ட் பண்ணிங்கன்னா எனர்ஜி நீங்கள் சேவ் பண்ணலாம். நாங்கள் இப்போ வந்து சங்க்லா பாஸ் வந்துட்டோம். இதுதான் வேர்ல்டு செகண்ட் ஹையஸ்ட் பாஸ். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த ப்ரேயர் ஃப்ளாக்ஸ், ஆர்மியோட கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த மானுமெண்ட் மேலே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் வி கேன் ஸ்டாண்ட் நியர் தட், வி கேன் டேக் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ். வெதர் கொஞ்சம் ரொம்ப சில்லுன் இருக்கிறதுனால அதிகமாக பேச முடியாது. அது சுற்றி ஸ்னோ கேப்ஸ் மவுண்டெயின்ஸ் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்கள் இப்போ பார்க்குறது சங்க்லா பாஸ். இந்த வழியாக தான் ஃப்ரம் லே சிட்டி யூ கேன் ரீச் பேங்காங் லேக். நாங்கள் வரும்போது தான் இந்த சங்க்லா பாஸை பார்த்தோம். அதிர்ஷ்டவசமாக ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் வந்து ஸ்னோ என் மேலே துளி துளியாக விடுறதை உணர்ந்தேன். ஒரு அற்புதமான மூமெண்ட் என் லைஃப்பில். ஸ்னோ என் மேலே விடுறதை நான் மறக்கவே முடியாது. நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். இப்போது நாங்கள் டுவர்ட்ஸ் பேங்காங் லேக் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ மலை மேலே ஏறிட்டு திருப்பியும் கீழே இறங்கிட்டுருக்கோம். இங்கேருந்து ஹார்ட்லி ஒரு 2 hours ட்ராவல் டு ரீச் பேங்காங் லேக். ஃபுல்லாக ஆர்மி பேஸுங்கிறதுனால ஆர்மியோட ட்ரக்ஸ் பார்க்க முடிஞ்சுது, ஆர்மியோட கேம்ப்ஸும் பார்க்க முடிஞ்சுது. அங்கே கேமராஸ் வீடியோஸ் அளவு கிடையாதுங்கிறதுனால நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கல. கொஞ்சம் எங்களோட சேஃப்டிக்கும் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க.
At last, we reached the Pangong Lake. Romba hype create panni vechirukanga indha lake ku. Bluish green ah irukum indha lake. Suthi mountains. Paakave oru arpadhamana oru location. Nariya movies oda kuda inge eduthirukanga shooting. The lake is bluish green. When the sun's light splash on the lake, it will become bluish green like a diamond. There is a mountain right behind my father. If you cross that mountain, China will begin. Pangong Lake la stay pandradhukku 5000 rupees charge vaangranga. ஆனால் பேங்காங் லேக்கில் ஸ்டே பண்ணோன்னா நீங்கள் டென்த்தில் தான் ஸ்டே பண்ணணும். நாங்கள் போனது அக்டோபர் மாதம்னால ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அதனால் நாங்கள் பேங்காங் லேக்கில் ஸ்டே பண்ணல. பேங்காங் லேக்கில் தண்ணி அவ்வளோ சுத்தமாக கிளியராகவும் இருந்துச்சு. உள்ளே இருக்கக்கூடிய எல்லா கல்லும் ஈஸியாக பார்க்க முடிஞ்சுது. வெதர் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால இங்கே மீன் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பேங்காங் லேக் வர்றதுக்கு பெஸ்ட் மந்த் என்ன அப்படி கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர். இந்த ரெண்டு மந்த்தும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டான மந்த்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பர். கார்லையும் போகலாம், பைக்லேயும் போகலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காரில் போகிறது தான் உங்களுக்கு சேஃப். 3 to 4 hours நீங்கள் ஜாலியாக ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுக்கலாம். வேணும்னா நீங்கள் ஃபுல் நைட்டும் ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணலாம். பேங்காங் லேக் கிட்ட சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. அங்கே நூடுல்ஸோ ரோட்டியோ எல்லா நேரத்துலேயும் கிடைக்கும். நான்வெஜ்ஜில் சிக்கன் மட்டும்தான் கிடைக்கும். ஃபிஷ் மட்டன் வேறு எதுவுமே கிடைக்காது. In Hollywood picture, mechanized gold and all this type of the Pangong Lake. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. இட்ஸ் ப்ளூஇஷ் க்ரீன். சன்லைட் பட்டக்கப்புறம் தான் அந்த ப்ளூஇஷ் க்ரீன் உங்களுக்கு தெரியும். They are telling that's a reflection of the sky actually. Exactly. நம்ம சிதத்தல சிங் இருக்காரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுவும் நான் வேசி சட்டை போட்டிருக்கேன். அதில் இன்னும் கொஞ்சம் அழகாகவே இருக்கு. இவ்வளோ கிளவுட்ஸ் இருந்ததுனால அந்த ப்ளூஇஷ் க்ரீன் தெரியவே இல்லை. இப்போ சன் கொஞ்சம் வந்ததுனால அந்த ப்ளூஇஷ் க்ரீன் கொஞ்சம் தெரிய வாய்ப்பு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க சுத்தி மவுண்டன்ஸ். சன்னி கொஞ்சம் வருது, ஆனால் கொஞ்சம் ப்ளூஇஷ் க்ரீன் தெரியுது உங்களுக்கு. சன்லைட் போயிடுச்சு. இனிமேல் உங்களுக்கு ப்ளூஇஷ் க்ரீன் தெரியுமான்னு தெரில. நான் கிளாஸ் போட்டதுனால எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. என் ஃபேஸ் தெரியுது. எனக்கு அப்பா வீடியோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக வாங்க. லடாக் வந்தீங்கன்னா பேங்காங் லேக்கை விசிட் பண்ணாமல் போகாதீங்க, விசிட் பண்ணுங்கள். அதுவும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 5 மாதம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளூஷ் க்ரீன் லேக்கை நம்ம பார்க்கலாம். இது சால்ட் வாட்டர் லேக்கு, ஸ்னோலேருந்து வரக்கூடிய தண்ணி தான் இது, பட் இட்ஸ் நாட் அ ஃப்ரெஷ் வாட்டர் லேக். இது வந்து சால்ட் வாட்டர், அந்த மலையில் இருக்கக்கூடிய உப்பு கரைஞ்சி அந்த தண்ணி வந்து கொஞ்சம் உப்பாக இருக்கும். 1/3 வந்து தான் இந்தியாவில் இருக்குது, பாக்கி 2/3லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் சைனா. 3 டேஸ் படம் வந்து கிளைமேக்ஸ் இங்கே தான் எடுத்தாங்க, அதனாலே கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. பேங்காங் லேக் வந்து 160 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் நுப்ரா வேலி. கேன் கம் பை பைக் ஆர் கேப், ஈவன் யூ கேன் கம் ஃப்ரம் லே. மஸ்ட் விசிட் பிளேஸ், ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேஸ் இன் லடாக்.